ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க ஸ்ரீ சைலேஷ். இந்த வீடியோல நாம பார்க்க போறது புத்தம் புது காலை படத்தோடைய ரிவ்யூ. புத்தம் புது காலை இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆந்தாலஜி பிலிம். ஆந்தாலஜி பிலிம் அப்படின்றது என்னன்னா, படம் முழுக்க ஒரே கதையா நகராம டிஃப்ரெண்ட் ஷார்ட் பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்த்து ஒரு படமா வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆந்தாலஜி பிலிம். இந்த ஆந்தாலஜி பிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 5 ஷார்ட் பிலிம் வந்து கம்பைன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஷார்ட் பிலிமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்டரால டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணிருக்காரு, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் மேனன் டைரக்ட் பண்ணிருக்காரு, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சுஹாசினி மணிரத்னம் அவங்க டைரக்ட் பண்ணிருக்காங்க, ஒன்னு வந்து சுதா கோங்காரா டைரக்ட் பண்ணிருக்காங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ 5 ஷார்ட் பிலிம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸால டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 5 ஷார்ட் பிலிம்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து பேசுறது ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை பத்தி தான். ஸோ அம்மா அப்பா இல்ல தாத்தா பாட்டி அந்த மாதிரி சென்டிமெண்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஷார்ட் பிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவுக்கும் பேத்திக்கும் நடுவில் இருக்கிற சென்டிமெண்ட் காமிச்சிருப்பாங்க. எந்த ஒரு ஷார்ட் பிலிமே வந்து பாத்தீங்கன்னா சோகமா எடுத்து வந்து முடியல. ஒவ்வொரு ஷார்ட் பிலிமே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா எடுத்து வந்து முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்டருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து கரெக்டா பிளே பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த எமோஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கேரி ஓவர் பண்ணிருந்தாங்க. நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடியில ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாம வந்து பாத்தீங்கன்னா இதுல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இதை வந்து ஷூட் பண்ணது எப்போ அப்படின்னா கோவிட் சிச்சுவேஷனுக்கு முன்னாடி வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா கோவிட் சிச்சுவேஷன்லயே வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை தாராளமா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாத ஒரு படம். ஸோ இந்த படத்தை நீங்க பார்த்து முடிக்கும் போது ஒரு திருப்தியா ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்ச இன்ஃபர்மேஷன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட் டு ஸ்ரீ சைலேஷ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.